ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஸ் கிரியேஷன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மதுரையில் கல்யாண வீட்டு ரஸ்கல்வா. இதை எப்படி செய்யணுங்கிறத வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, ரஸ்கல்வா எப்படி செய்யணுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரஸ்கை வச்சு இன்றைக்கி அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு நாலு ரஸ்க் எடுத்துருக்கேன். இந்த ரஸ்கை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி ஒரு பவுலுக்கு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நர நரன் இருக்காது, நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு கப் அளவு நம்ம பொடி பண்ணது வச்சு எடுத்தோம்னாக்கி, இதுக்கு சின்ன கப்புக்கு ஒரு முக்கால் கப், இந்த கப்புக்கு முக்கால் கப்பு சுகரையும் அதே மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு இதுக்குமே தண்ணி வந்து ஹாட் வாட்டர் சேர்க்கணும். இப்போ ஒரு கப்பு ரஸ்க்கு தூள் எடுத்தீங்கன்னா ரெண்டு கப்பு வார்ம் வாட்டர் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வச்சு எப்படின்மா அல்வா செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கு கால் கப் நெய் தான் தேவைப்படும். நெய் ஹீட் ஆகியும் 10 முந்திரி பருப்பை நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கிடுவோம். வறுத்து இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். மேற்கொண்டு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கிற ரஸ்க்கு தூள் பண்ணி வச்சுருக்கோமா, அந்த கப்பை அதை ரஸ்கை நெய்யோடு சேர்த்து அதை வறுத்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை வறுக்கும்போது நம்ம சிம்மில் வச்சே தான் வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை வறந்து விட்ருக்கோங்க நெய்யில். ரஸ்க்கு நல்லா வறுத்தாச்சு. இது கூட நம்ம சுகரை எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த சுகரையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். சுகரையும் சேர்த்து நல்லா மயிலாக வறுத்துக்கலாம். சீனியும் தூணும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் 2 கப்பு வார்ம் வாட்டர் சேர்த்துக்கேன். வார்ம் வாட்டர் சேர்த்ததுக்கப்புறம் அதை கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றையும் இந்த மாதிரி கட்டி பதத்துக்கு வரும். இதை நம்ம கைவிடாமல் நல்லா கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே இன்னும் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குவோம். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடிப்பிடித்தமாக வரக்கூடாது, மேக்ஸிமம் சிம்மில் வச்சு கிண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வார்ம் வாட்டர் அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். சீக்கிரம் இது நல்லா வெந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சூடான தண்ணி 2 கப்பு சேர்க்குறோம். 1 கப்பு தூளுக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஸ்டேஜுக்கு இந்த ஸ்டேஜ் பக்கம் வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கிண்டு கட்டிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரஸ்கல்வா ரெடி ஆகிட்டு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த இருக்குல்ல நல்லா கண்ணாடி பண்ண மாதிரி வருது, ஒட்டாமல் அந்த கரண்டியை விட்டு கீழே விழுது. இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மதுரை ஸ்பெஷல் ரஸ்கல்வா செஞ்சிருது செஞ்சாச்சு. சுவையான முறையில் நல்லா ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.